Hi friends, welcome to our pet channel. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பெட் பேட்ஸ் கேர் இன் தமிழ். நம்மள பாதி பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பெட் பேட்ஸ் வளர்க்கணும்னு நிறைய ஆசை இருக்கும். ஸோ பெட் ஷாப்பில் போய் பெட் பேட்ஸை வாங்கிட்டு வந்துடுவீங்க. மேக்ஸிமம் ஒரு 1 வீக் நல்லா கவனமாக பார்த்துக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டுக்காமலே விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ் ஆக்டிவாக இருக்கா இல்லையா, இல்லை அதுக்கு ஏதாவது டிசீஸ் வந்திருக்கான்னு பார்க்காமலே விட்டுருவீங்க. இப்படி இருந்தால் பேட்ஸ் டிசீஸில் அஃபெக்ட் ஆகிருந்தாலும் தெரியாமல் சீக்கிரமாக டெத் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பேட்ஸ் வாங்குறீங்கன்னா அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்குங்க. நீங்கள் இப்போ ஒரு பெட்டு வாங்குறீங்கன்னா அந்த பெட் பேட்டோட பிஹேவியர், ப்ரீடிங் இன்ஃபோ, ஃபுட் லிஸ்ட், அப்புறம் அதுக்கு என்ன டிசீஸ்லாம் வரலாம் அண்டு அது டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. அண்ட் ஆல்சோ சம்மர் அண்டு வின்டர் சீசனில் எப்படி கேர் எடுத்து பார்த்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஏன்னா ஒவ்வொரு பெட் பேடுக்கும் ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு கேரிங் தேவைப்படும். இப்போ நீங்கள் எதுவுமே தெரியாமல் பெட் பேட்ஸை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்த பேட்ஸுக்கு டிசீஸ் எதாவது அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே 2-3 நாள் ஆகிரும். அதுக்கப்புறம் அதுக்கு மெடிசன் கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கே 4-5 டேஸ் ஆகிரும். இந்த ஸ்டேஜில் பேட்ஸுக்கு வந்து டிசீஸ் ஓவராக அஃபெக்ட் ஆகிருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வாங்கிட்டு வர பேட்ஸ்லாம் சீக்கிரமாகவே டெத் ஆகிடுது. ஸோ நீங்கள் பெட் ஷாப்பில் பேட்ஸ் வாங்கினீங்கன்னா நல்லா பார்த்து வாங்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ரீடர்ஸ்கிட்ட போய் கேட்டு நல்ல டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு எந்த பெட் பேட் பிடிக்குதோ அதை வாங்கிட்டு வாங்க. சப்போஸ் ஒரு ப்ரீடர்கிட்ட வாங்குறீங்கன்னா அந்த ப்ரீடர்ட்டியே அந்த பெட் பேடுக்கு என்னென்ன டயட்லாம் கொடுக்குறீங்கன்னு டீட்டெயில் கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் ப்ரீடர்ஸ்ட்ட கேட்டு வந்துட்டிங்கன்னா அந்த டயட்டையே வந்து நீங்கள் பேட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ப்ரீடர்ட்ட வாங்காமல் பெட் ஷாப்பில் வாங்கியிருந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தினம் மட்டும்தான் கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நியூ ஃபுட்ஸ் கொடுத்து பழக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சடனாக நீங்கள் வந்து ஓவர் ஃபுட்டு கொடுத்துட்டிங்கன்னா டைஜஸ்டிக் ப்ராப்ளம் கூட வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நியூ ஃபுட்டுக்கு அதை அடாப்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்போ புது பேட்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி வளர்த்துட்ருக்க ஓல்டு பேட் கூட இந்த நியூ பேடை விடாதீங்க. மினிமம் வந்து ஒரு 1 வீக் செப்பரேட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட விடுங்க. மெயினாக பேட்ஸ் கேரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து டெய்லி 2 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். மார்னிங் அண்ட் ஈவினிங்காச்சும் சேஞ்ச் பண்ணி வைங்க. அப்படி முடியலனா மேக்ஸிமம் மார்னிங் மட்டுமாச்சு சேஞ்ச் பண்ணி வைங்க. நீங்கள் வாட்டர் க்ளீனாக ப்ரொவைட் பண்ணாலே பேட்ஸை வந்து டிசீஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணலாம். உங்கள் பேட்ஸுக்கு தினம் மட்டும் கொடுக்காமல் சீட் மிக்ஸ், ஸ்பினச், எக் ஃபுட் இது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அந்த பேட்ஸோட லைஃப் டைமும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேட்ஸுக்கு ஏற்ற போல் அதுக்கு கேஜ் சைஸ் அண்டு கேஜ் செட்டப்பு கொடுங்க. அதே மாதிரி கேஜை வந்து மற்ற அனிமல் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியான இடத்துல செட் பண்ணி வைங்க. நீங்கள் வைக்கிற பிளேஸில் நல்ல ஏர் ஃப்ளோ அண்டு சன்லைட் இருக்க மாதிரியான இடத்துல செட் பண்ணி வைங்க. உங்களோட பெட் பேட் கேஜை வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு மெயின் திங் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் வந்து ரொம்ப கூலிங்கான ஃபுட்ஸாக கொடுங்க. அண்டு வாட்டரை வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீடரில் வைக்காமல் ஒரு நல்ல பெரிய பவுலில் வைங்க. அண்டு வின்டர் அண்ட் ரெய்னி சீசனில் கேஜை வந்து கொஞ்சம் கவர் பண்ணி வைங்க. முடிஞ்ச வரைக்கும் கேஜை வந்து நல்லா வார்மாக வச்சுக்கோங்க. இது இல்லாமல் பேட்ஸுக்கு வந்து டிவார்மிங்கை கரெக்டாக பண்ணிடுங்க. இந்த டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட் பேட்ஸ் வாங்குறீங்கன்னா மேஜராக பார்த்துக்க வேண்டிய கேர்ஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேட்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் பேட்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பேட்ஸோட கேரிங் டிப்ஸாக வேணும்னா அது வந்து நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக வீடியோ ஒன்று எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பெட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.